ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் மதமாற்ற தடை சட்டம் கேட்கிறீர்கள். அப்படியானால் எந்த சட்டத்தை மீறி லாவண்யாவை மதமாற்றுகிற முயற்சி இங்கே நடைபெற்றது? தமிழகத்தை காப்போம். தமிழகத்தை காப்பது கூட இந்திய அளவிலேயே இந்த மதவெறி அரசியலை முறியடிக்க துணிந்திருப்போம். பெரும்பான்மை சிறுபான்மை என்ற சிக்கலை உருவாக்குவதன் மூலமாக சாதிய பார்ப்பனிய இந்து மத அரசியலை நிலைநாட்டுவதற்கான முயற்சி மாறுவதோ மதம் மாற்றுவதோ மதம் சேருவதோ மதம் நீங்குவதோ அடிப்படை உரிமை. வணக்கம். மைக்கேல் பட்டியை காப்போம், தூய இருதய மேல்நிலைப்பள்ளியை காப்போம், தமிழ் மக்களின் கல்வி உரிமையை காப்போம், தமிழ்நாட்டின் சமூக நீதி களத்தை காப்போம். இதற்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறோம். இந்து மதத்திலே இருக்கக்கூடியவர்களை கிறிஸ்தவர்கள் பள்ளிக்கூடம் நடத்தி இந்து மதத்துக்கு மாற்றிவிடுவார்கள் என்பதுதான் அண்ணாமலைகளுக்கும் ராஜாக்களுக்கும் வந்திருக்கிற கவலை என்று நீங்கள் நம்ப வேண்டாம். ஏனென்றால் இங்கே நண்பர்கள் ஒவ்வொருவராக சொன்னார்கள், கிறிஸ்தவத்திற்கும் அவரவர் பள்ளி கல்விக்கும் கல்லூரி கல்விக்கும் இருக்கிற தொடர்பை பற்றி சொன்னார்கள். தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களது குடும்பத்தில் யாரெல்லாம் கிறிஸ்தவ பள்ளிகளில் படிக்கிறார்கள் என்று ஒரு பட்டியலை கொடுத்தால் நாம் தெரிந்து கொள்ளலாம். அவர்களெல்லாம் கிறிஸ்தவ பள்ளிகளை விலக்கிவிட்டு படிக்கவில்லை. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். அதிகமாக வாயாடுகிற பத்மசேஷாத்ரி பாலபவனுடைய அரங்காவல் குழு உறுப்பினர் மதுவந்தியினுடைய மகன் அருண் ஊட்டியில் குட் ஷெஃபர்ட் பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருக்கிறான். இந்த பள்ளியிலிருந்து மதம் மாற்றி விடுவார்களோ என்று அஞ்சி திருப்பி அழைத்துக் கொள்ளவில்லை. இவர்கள் எல்லோருக்கும் அனைத்திந்திய தலைவராக இருப்பவர், பாஜகவினுடைய அனைத்திந்திய தலைவர் ஜே பி நட்டா. நட்டா படித்த பள்ளிக்கூடம் பாட்னா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த செயின்ட் சேவியர் பள்ளிக்கூடம், அங்கதான் அவர் படித்தார். ஒவ்வொருவராக நாம் எடுத்து பார்க்கலாம். எனவே அவர்களுக்கு உண்மையான கவலை அதுவல்ல. இது மதமாற்றம் பற்றிய கேள்வி அல்ல, இது ஒரு மதவெறி அரசியலை பற்றிய கேள்வி. இங்கே 150 ஆண்டுகளுக்கு முன்னாலே தொடங்கப்பட்ட பள்ளி, 200 ஆண்டுகளுக்கு முன்னாலே தொடங்கப்பட்ட பள்ளி என்றெல்லாம் சொன்னோம். ஆனால் கிறிஸ்தவ திருப்பணியாளர்கள் தங்கள் பணியின் ஒரு பகுதியாக அறிவு பணியை தொடங்கியது 1000 ஆண்டுகளுக்கு முன்பு புனித தோமையர் இந்த மண்ணிலே வந்த நாளிலே தொடங்கியது. அதனுடைய தொடர்ச்சி தான், எத்தனையோ ஆட்சிகள் வந்து போய்விட்டன. ஆனால் கிறிஸ்தவ திருப்பணியாளர்களின் கல்வி பணி என்பது தொடர்கின்ற ஒன்று. இதை இவர்கள் மதமாற்ற சிக்கலாக மாற்றுவதில் எவ்வளவு ஏரணமுரணாக இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சான்று சொல்கிறேன். இவர்களுக்கு உண்மையிலேயே மதமாற்றம்தான் பிரச்சனை இந்த பள்ளிக்கூடத்திலே என்றால், தமிழ்நாட்டில் நீங்கள் லாவண்யாவின் இறப்புக்கு மதமாற்ற முயற்சி காரணம் என்கிறீர்கள். ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் மதமாற்ற தடை சட்டம் கேட்கிறீர்கள். அப்படியானால் எந்த சட்டத்தை மீறி லாவண்யாவை மதமாற்றுகிற முயற்சி இங்கே நடைபெற்றது? மதம் மாறுவதோ மதம் மாற்றுவதோ மதம் சேருவதோ மதம் நீங்குவதோ அடிப்படை உரிமை. கடந்த காலத்தில் அசோகன் மதம் மாறியிருக்கிறான், பல்லவ மன்னர்கள் மதம் மாறியிருக்கிறார்கள், எத்தனையோ அறிஞர்கள் மதம் மாறியிருக்கிறார்கள். இந்திய அரசமைப்பு சட்டம் வந்த பிறகுதான் என்பது இல்லை. இந்திய அரசமைப்பு சட்டத்தில் மிக தெளிவாக எழுதி வைத்தார்கள் ஒரு அடிப்படை உரிமை, மத உரிமை அடிப்படை உரிமை. அதனுடைய பொருள் என்னவென்றால், ரைட் டு ப்ரொஃபஸ் பிராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேட் என்று எழுதி வைத்தார்கள். இதற்கு என்ன பொருள்?
இந்த அடிப்படை உரிமையை மீறித்தான் 10 மாநிலங்களில் மதமாற்ற தடை சட்டம் இயற்றி வைத்திருக்கிறார்கள். இது அரசமைப்புக்கு சட்டத்திற்கு எதிரானது என்று புகழ்பெற்ற அரசமைப்பு சட்ட அறிஞர் சீர்வாய் எடுத்து காட்டுகிறார். இப்படி ஒரு சட்டவிரோத சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று முயற்சிக்கிறீர்கள். ஒன்றை நாம் மிக தெளிவாக சொல்வோம், மதம் மாறும் உரிமை, மதம் மாற்றும் உரிமை அடிப்படை உரிமை என்பதற்கு அரசமைப்பு சட்டத்தினுடைய சிற்பி அண்ணல் அம்பேத்கர் அவர்களே சான்று. 1956 அக்டோபர் 14 நாள் நாகபுரியில் 365,000 பேரை திரட்டி அண்ணல் அம்பேத்கர் மதம் மாறினார், அவர்களை மதம் மாற்றினார். அவருக்கு தெரியாதா இது சட்டவிரோதம் என்று? இது அரசியல் சட்ட உரிமை இல்லையா? அவர் மீது நீங்கள் குற்றஞ்சாட்டுகிறீர்களா, அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தை மீறினார் என்று? பிறகு வேறு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறீர்களா? எதுவும் இல்லை. ஆகவே இங்கே கேள்வி மதம் மாறுவது வேண்டுமா வேண்டாமா என்பதில்லை. எனவேதான் நாம் சொல்கிறோம், இது மதம் மாற்றம் பற்றிய கேள்வி அல்ல, இது ஒரு மதவெறி அரசியல் பற்றிய கேள்வி. அதனால்தான் மைக்கேல் பெட்டியிலே லாவண்யா பெயரை பயன்படுத்துகிறார்கள், கர்நாடகத்திலே ஹிஜாப் அணிகிற சிக்கலை எடுத்துக் கொள்கிறார்கள், மைக்கேல் பெட்டி போராட்டத்தை டெல்லிக்கு கொண்டு போகிறார்கள், உத்தரப்பிரதேசத்திற்கு கொண்டு போகிறார்கள். தேர்தலிலே போட்டியிடுகிற காவி உடுத்திய அந்த முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் சொல்கிறார், இந்த போட்டி 80 விழுக்காட்டுக்கும் 20 விழுக்காட்டுக்குமான போட்டி. அதனுடைய பொருள் என்ன? 80 விழுக்காடு இந்துக்களுக்கும் 20 விழுக்காடு இஸ்லாமியர்களுக்குமான போட்டி என்கிறார். அதை மெய்ப்பிப்பதற்கு எது சான்று? மைக்கேல் பட்டி சான்று, கர்நாடகத்தினுடைய ஹிஜாப் சிக்கல் சான்று. ஆகவே பெரும்பான்மை சிறுபான்மை என்ற சிக்கலை உருவாக்குவதன் மூலமாக சாதிய பார்ப்பனிய இந்து மத அரசியலை நிலைநாட்டுவதற்கான முயற்சி இது. இதை முறியடிப்பதற்கு நாம் விழிப்போடு இருப்போம், தமிழகத்தை காப்போம். தமிழகத்தை காப்பதன் மூலம் இந்திய அளவிலேயே இந்த மதவெறி அரசியலை முறியடிக்க துணை நிற்போம். நன்றி, வணக்கம். தமிழ் உறவுகளே வணக்கம். கடந்த ஏறக்குறைய ஒரு வருடத்தை நமது சேனல் நெருங்க இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்த அத்துணை அன்புக்கும் அரவணைப்புக்கும் உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நண்பர்களே, உங்கள் நண்பர்களுக்கு நமது சேனல் லிங்கை ஷேர் செய்து உங்கள் நண்பர்களை நமது சேனலை லைக் பட்டனை அழுத்தி லைக் செய்து, சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து, அதிலே ஆல் பட்டனை அழுத்தி நோட்டிஃபிகேஷனை பெறுவதற்கும் பெற்றும் நீங்கள் எங்கள் சேனலுக்கு மிகப்பெரிய வலிமையை கொடுக்கும்படி உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய சேனலில் எளியவர்களின், பேச இயலாதவர்களின் கருத்துக்களை பேசக்கூடிய இந்த பணியில், இந்த ஊடக பணியில் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து நாங்கள் மேலும் சுவையாக இந்த நாட்டு நடப்புகளையும் அரசியலையும் உங்களுக்கு வழங்குவதற்கு எங்களுக்கு இதன் மூலம் உதவி செய்யுங்கள் என்று உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.